வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு ஆனியன் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 10 போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ்ட் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், சின்ன மிளகாய் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன்லையும் பாதி தான் தேவைப்படும். முதல்ல வெங்காயத்தை நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக இல்லை, கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே நறுக்கியிருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் அந்த பொடியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா பெருசாக வெட்டி சேர்த்துக்க போகிறேன். குழந்தைங்களும் சாப்பிட்றதா இருந்தால் அந்த பெருசாக இருக்கும்போது அதை தனியாக எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது கூட உப்பு, மிளகாய் பொடி, பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு, அரிசி மாவு இது எல்லாத்தையும் முதல்ல சேர்த்து நல்லா கலந்து போறோம். காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்க மிளகாய் பொடி ஜாஸ்தியோ கம்மியோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ரொம்ப பெருசா வெட்டி போட்டதுனால காரம் இறங்காது, அதனால தான் மிளகாய் பொடி சேர்க்கிறேன். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா அதை சேர்க்க வேண்டாம். அது கூட கடைசியாக அந்த 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவையும் சேர்த்து கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்க போகிறேன். இது நான் முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலை, ஆனால் சேருங்க, இது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். இது வந்து பஜ்ஜி மாதிரி ரொம்ப கொழகொழப்பாக பிணைய வேண்டாம். கொஞ்சம் ஈரம் இருந்தால் போதும். நான் தண்ணி சேர்க்காமல் எதுக்கு முதல்ல மாவெல்லாம் போட்டு கலந்தேன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்துலையே அது நல்லா முதல்ல ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்தா போதுன்றனால தான் நான் முதலே தண்ணி சேர்க்கல. இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக பிணைஞ்சிக்கணும், தண்ணி ஈரம் ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இறுக்கமாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொன்னிறம் வந்த உடனே எடுத்தீங்கன்னா வெங்காய போண்டா தயார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இலக்கமாக இருந்தால் உங்களுக்கு இப்படி நல்லா ரவுண்டாக பிடிக்க வராது. அதனால் ரொம்ப அளவாக தான் தண்ணி தெளித்து தான் பிணையணும், ஊற்றக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக இதில் ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட பொறிஞ்சு வரும்போது எல்லாமே அந்த ப்ரௌன் கலருக்கு வந்துருன்றனால நான் சேர்க்கலை. இந்த மாதிரி பொன்னிறம் வந்த உடனே எடுத்துடலாம். வெங்காய போண்டா தயாராயிருச்சு. ரொம்ப இறுக்கமாக இருந்தால் ஹார்டாக இருக்கும்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்காண்டி தான் அந்த 1 சிட்டிகை சோடா உப்பு நான் போட சொன்னது. கொஞ்சம் உள்ள நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.